ஸோ நம்ம இன்றைக்கி இந்த செஷனில் பார்க்க போகிற டாபிக் வந்து எஸ்என்எம்பி கான்ஃபிகரேஷன். ஸோ எஸ்என்எம்பி பேசிக்காக எப்படி ஒரு ரவுட்டரில் கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் யூஸ் பண்ணுற டோப்பாலஜி தான் இது. ஸோ ரவுட்டர் வந்து R1. ஸோ அதில் தான் நம்ம கான்ஃபிகரேஷன்லாம் பண்ண போகிறோம். எஸ்என்எம்பி சர்வர்னு இருக்குது. ஸோ சர்வர் வந்து என் பிசியை தான் நான் சர்வராக மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ த கம்யூனிகேஷன் இஸ் பிட்வீன் த ரவுட்டர் அண்ட் த சர்வர். இது நான் சிம்பிள் டோப்பாலஜியாக வச்சுருக்கனால ஒரே ஒரு ரவுட்டரை வச்சு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ மோஸ்ட்லி இது வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் ரவுட்டர்ஸ் ஆர் சுவிச்சஸ் இருக்க என்விரான்மெண்ட்டில் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஓகே, ஸோ நம்ம டைரெக்டாக இப்போ நம்ம கான்ஃபிகரேஷன் பாட்டுக்கு போயிடுவோம். ஓகே, ஸோ நான் ஐபிங்க ஏற்கனவே கான்ஃபியர் பண்ணிட்டேன். 192.168.137.10 இந்த ஐபி வச்சு தான் கான்ஃபியர் பண்ண போகிறேன். ஓகே, என்னோட சர்வரோட ஐபி 192.168.137.1 இதை தான் நான் என் சர்வரோட ஐபியாக நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ரைட். ஃபஸ்ட் இதில் எஸ்என்எம்பி ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் இருக்கா அப்படின்னு ஒன்று பார்க்கணும். ரெண்டாவது, எஸ்என்எம்பி சர்வர் ரீச் ஆகுதா, இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம சர்வர் ரீச் ஆகுதாங்கிறத ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிடுவோம். சர்வர் ஐபி ரீச் ஆகுது. ஸோ சர்வர்லேருந்து ரிவர்ஸ் டிராஃபிக் முதல்ல ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ எனக்கு சர்வர் டூ, சர்வருங்கிறத ஒரு எஸ்என்எம்பி பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா மேனேஜருக்கும் ஏஜென்ட்டுக்கும் உள்ள கம்யூனிகேஷன் இருக்குது, ஏஜென்ட்டுக்கும் மேனேஜருக்கும் கம்யூனிகேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு ரீச்சபிலிட்டியில் இஷ்யூ கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எஸ்என்எம்பி கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ எஸ்என்எம்பி ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் இருக்கான்னு நம்ம செக் பண்ணிடுவோம். ஓகே, ரவுட்டரில் எந்த ஒரு எஸ்என்எம்பி ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம், எஸ்என்எம்பிக்கு வாக் கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ எஸ்என்எம்பி சர்வர், ஓகே, கம்யூனிட்டி. ஸோ இப்போ நம்ம இந்த கம்யூனிட்டிங்கிறது சம் சார்ட் ஆஃப் பாஸ்வேர்ட் மாதிரி. ஸோ அந்த கம்யூனிட்டி வேல்யூ ரெண்டு எண்டுக்கும் சேமாக இருந்தால் தான் உங்களால் இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ண முடியும். ஸோ இப்போ கம்யூனிட்டி நான் இதற்கு கொடுக்க போகிறது பிஜிஆர் ஸ்பாட்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி சிம்பிளாக நான் கொடுக்கறதுனால R1 கொடுக்குறேன், ரீட் ஒன்லி. இப்போ இதே இது நீங்கள் ஒரு பெரிய என்விரான்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே ஒரு சர்வர் தான் இருக்குது, வேறு யாருமே உங்களுக்கு எஸ்என்எம்பி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை போல் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஆக்சஸ் லிஸ்ட் மூலமாக நீங்கள் அந்த பர்டிகுலர் ஒரு சர்வருக்கு மட்டும்தான் நீங்கள் பெர்மிட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஆக்சஸ் லிஸ்ட், ஸோ இங்கே இருக்க பாருங்கள் ஆக்சஸ் லிஸ்ட், இந்த ஆக்சஸ் லிஸ்ட்டை வச்சு நீங்கள் என்ன கொடுக்குறமோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்சஸ் லிஸ்ட்டை நீங்கள் இங்கே பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு அந்த மாதிரி ரிஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. பட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் டெஸ்ட் தட் ஆல்சோ. ஸோ இப்போ நான் பேசிக்காக R1 கொடுத்தேன். R1 ரீட் ஒன்லி. ஸோ நம்மளால் இன்ஃபர்மேஷனை ஃபெச் மட்டும் தான் பண்ண முடியும், சேஞ்சஸ் எதுவும் பண்ண முடியாது. நம்ம சேஞ்சஸ் எதுவும் இப்போ பண்ண போகிறதும் கிடையாது. ஸோ இது மட்டும் தான் நம்ம கான்ஃபிகரேஷன். ஸோ எஸ்என்எம்பியோட பேசிக் கான்ஃபிகரேஷன் ஓவர். ஓகேவா? ஸோ முடிஞ்சிருச்சு பேசிக்கான கான்ஃபிகரேஷன். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்னோட மிஷினுக்கு போயிட்டேன். ஸோ இது வந்து என்னோடய நார்மலான விண்டோஸ் பிசி தான். விண்டோஸ் பிசியில் உபுண்டுங்கிற ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கேன், விச் இஸ் நதிங் பட்டர் லினக்ஸ். லினக்ஸோட அப்ளிகேஷன் ஒன்று இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இல்லை, நீங்கள் எனக்கு விண்டோஸில் தான் வேணும்னா நீங்கள் ஒரு சில டெஸ்டிங் ப்ரௌசர்ஸ் இருக்குது, மெப் ப்ரௌசர் இருக்குது, V2 V3 ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக வேணுங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு ஒரு சில இஷ்யூஸ் வந்துச்சு, லோட் பண்ண முடியல ஃபைலை திடீர்னு. ஸோ அதனால தான் நான் லினக்ஸை வச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ப்ரௌசர் வேணும்னா யூ கேன் யூஸ் திஸ் ஒன். இந்த மெப் ப்ரௌசர், இந்த மெப் ப்ரௌசர் ஃபார் V2 இட் வில் பி யூஸ்ஃபுல். அப்புறம் இந்த மெப் ப்ரௌசர், இந்த சிம்பிளை பார்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து V3க்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் இதை வச்சுக்கிட்டு. ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வேணும்னா. ஓகே, இப்போ நான் லினக்ஸை வச்சு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு செய்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இப்போ நம்ம வாக் ஆகுதுன்னு செக் பண்ண போகிறோம். வாக்னா உங்களோட ஃபுல் இன்ஃபர்மேஷனே ஃபெச் பண்ணி சொல்லும் அந்த ரவுட்டரில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயில்ஸுமே. ஸோ எஸ்என்எம்பி வாக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்டை வேணும்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். எஸ்என்எம்பி என்ன வெர்ஷன் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ,
ஹைஃபன் சிங்கிறது கம்யூனிட்டி வேல்யூ கொடுக்குறது. ஸோ கம்யூனிட்டி வேல்யூ நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் அது எந்த ஐபி நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ V2க்கும் V3க்கும் கமாண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது பேசிக்கான ஒரு கமாண்ட். V3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அத்தன்டிகேஷன் பாஸ்வேர்டு, அத்தன்டிகேஷன் ப்ரிவிலேஜ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கீ, தட் மீன்ஸ் உங்களோட கோட் மாறும், உங்களோட கமாண்ட் மாறும். ஓகே, ஸோ இது வந்து பேசிக்காக V2க்கான கமாண்ட். ஸோ SNMP walk hyphen V2C கம்யூனிட்டி வேல்யூ இப்போ நான் செட் பண்ணுறேன். கம்யூனிட்டி வேல்யூ வந்து நான் PGR ஸ்பாட்னு வச்சேன். ஓகே, ஸோ என்னோட டிவைஸோட ஐபி 192.168.137.10 இது என் டிவைஸோட ஐபி. ஸோ இப்போ நான் அதை கொடுக்குறேன். சாரி, கமெண்ட் தப்பாக கொடுத்துருக்கேன். SNMP walk. ஓகே ஓகே, இப்போ எனக்கு வாக் ஆகுது, எனக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் ரீட் பண்ணுது. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த OID வேல்யூ வச்சு தான் ரன் ஆகும். ஸோ எல்லா வேல்யூ ரீட் ஆகி முடித்தோன்னே எனக்கு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக வந்துருச்சு. ஓகே, ஸோ இது வந்து SNMP வாக். இப்போ எனக்கு SNMP கெட் வேணும்னா, கெட்னா ஒரு பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் இந்த இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ டிவைஸுக்குள்ளே போயிடுவோம். டிவைஸில் மொத்தம் எத்தனை இன்டர்ஃபேஸ் இருக்குன்னு ஃபஸ்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். டிவைஸில் மொத்தம் இருக்கிறது மூணே இன்டர்ஃபேஸ் தான். இப்போ எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களுக்கு OID தெரிஞ்சிருக்கணும். SNMP கெட் வெர்ஷன் 2C கம்யூனிட்டி ஓகே 192.168.137.10 ஓகே. ஸோ இந்த வேல்யூ கொடுத்துட்டேன். ஸோ இந்த கம்யூனிட்டி ஸ்ட்ரெங்குங்கிறது எந்த இன்டர்ஃபேஸை குறிக்குதுன்னா ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் 1/0 இன்டர்ஃபேஸை குறிக்குது. ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் உங்களோட SNMP-ஓட வாக் கெட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இது நீங்கள் வந்து உங்களோட தேர்ட் பார்ட்டி ஆர் உங்களோட செர்வர்லேருந்து உங்களோட டிவைஸ் ஹோஸ்டோட இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபெச் பண்ணுறீங்க. தட் மீன்ஸ் ரவுட்டர் இல்லை ஸ்விட்சுக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நீங்கள் இன்ஃபர்மேஷனை எடுக்கிறது தான் இந்த வாக்கு, கெட்டு, இது எல்லாமே. ஸோ இப்போ நம்ம கான்ஃபியர் பண்ணது அதை மட்டும்தான். நம்ம இன்னும் ட்ராப் எதுவும் கான்ஃபியர் பண்ணல. ஸோ இப்போ நான் ஏதாச்சும் இன்டர்ஃபேஸை டவுன் பண்ணாலும் எனக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் வராது. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும், அதுக்காக இப்போ நம்ம ட்ராப்பை நம்ம கான்ஃபியர் பண்ண போகிறோம். ஓகேவா? கான்ஃபியர் டெர்மினல், SNMP சர்வர். ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம ட்ராப்பை எனேபிள் பண்ணணும். எனேபிள் ட்ராப் ஃபார் SNMP. ஓகேவா? இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எனேபிள் பண்ணிட்டோம். ஜஸ்ட் எனேபிள் தான் பண்ணியிருக்கோம். இந்த எனேபிள் பண்ண விஷயம் எந்த சர்வருக்கு உங்களோட நோட்டிஃபிகேஷன் போகணும் அப்படின்னு நீ சொல்லணும்னா SNMP சர்வர் ஹோஸ்ட். ஓகேவா? ஸோ ஹோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஹோஸ்டோட ஐபி இல்லை ஏதாச்சும் சர்வர் இல்லை பர்டிகுலர் போர்ட் நம்பர் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கான்ஃபியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னோட சிம்பிளான என்னோட சர்வரை நான் கொடுத்துக்குறேன் 137.10. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ராப் வெர்ஷன் 2C. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இதோட கம்யூனிட்டி வேல்யூ கொடுக்கணும். கம்யூனிட்டி வேல்யூ கொடுக்கலன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஏன் கம்யூனிட்டி வேல்யூ கொடுக்குறோன்னா நம்ம வந்து ஒரு நிறையா கம்யூனிட்டி கிரியேட் பண்ணி ஒரு செட் ஆஃப், இப்போ வந்து ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபுல்லாக ஒரு மாதிரி பாயிண்ட் பண்ணியிருக்கீங்க, இல்லை உங்களோட பிரான்ச் ஆஃபீஸ் இல்லைன்னா உங்களோட சர்க்கிள் ஆஃபீஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாருக்கெல்லாம் எந்த சர்வருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இதிலே எல்லாத்தையும் கான்ஃபியர் பண்ணி வச்சுருந்தாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் நடக்கும். ஓகே, ஸோ இப்போ வெர்ஷன் இதோட கம்யூனிட்டி வேல்யூ நம்ம கொடுக்குறோம். கொடுத்தாச்சு. ஓகே, எவ்ரிதிங் இஸ் கிளியர் நவ். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். ஸோ ட்ராப்புங்கிறது எந்த சர்வரை பாயிண்ட் பண்ணியிருக்கோம், 192.168.137.10, அது வந்து என்னோட PC-யோட ஐபி தான். அதை தான் என்னோடய கம்ப்யூட்டர் தான் இப்போ நான் வந்து சர்வராக நான் கான்ஃபியர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த 192.168.137.10 இன்ஃபர்மேஷன் என்னோட இந்த லேபுங்கிற இன்டர்ஃபேஸோட ஐபி. ஓகேவா?
ஸோ இப்போ நான் இந்த ஐபியை இப்போ நான் மானிட்டர் பண்ண போகிறேன். ஓகேவா, இப்போ நான் மானிட்டர் பண்ண போகிறது அந்த ஐபியை தான். ஓகே, ஸோ இப்போ இதில் நிறைய இன்ஃபர்மேஷன் ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு இதில் எஸ்என்எம்பி மட்டும் தான் வேணும். ஸோ எஸ்என்எம்பி மட்டும் வேணுங்கிறதுனால கான்ஃபிகர் டெர்மினல். ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் நடந்தால் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி டு ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப். இதில் ஒரு இன்டர்ஃபேஸை இப்போ நம்ம டவுன் பண்ணுவோம். லெட்ஸ் கன்சிடர் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 1/0 இன்டர்ஃபேஸ், ஃபாஸ்ட் இத்தர்நெட் 1/0. ஓகேவா, எஸ்என்எம்பிக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் இதுவரையும் வரல. நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு இப்போ வந்திருக்கணும். ஒப்ஸ், வை நோட்டிஃபிகேஷன் ஹஸ் நாட் கம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரீச்சபிலிட்டி ஆகுதுற கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். ஓப்ஸ், சாரி, தப்பாக கான்ஃபியர் பண்ணிட்டோம். ஸோ அதுதான் பிரச்சனை. ஓகே, இப்போ என்னென்னு சரி பண்ணிடுவோம். ஸோ நம்ம கான்ஃபியர் பண்ணுற என்ன தப்புனா, இந்த ஹோஸ்டோட சர்வர் ஐபியை தப்பாக கான்ஃபியர் பண்ணிட்டோம். அதுதான் நம்ம பண்ண தப்பு. ஓகே, ஸோ முடிஞ்சிருச்சு. ஷோ ஐபி இன்டர்ஃபேஸ் ப்ரீஃப், இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் இத்தர்நெட் 1/0. ஓகே, இப்போ நம்மளுக்கு வருது பார்த்தீங்களா நோட்டிஃபிகேஷன். ஸோ இப்போ நம்மளுக்கு ட்ராப் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. எதுக்கான ட்ராப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் ரிலேட்டடாக ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வருது. ஒன் ஓகே, ஸோ நம்மளோட ஒவ்வொரு சேஞ்சஸும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனாக எஸ்என்எம்பியில் கிடைக்குது. ஓகேவா, ஸோ இப்போ அதே இது இப்போ நம்ம இதை கிளியர் பண்ணிடுவோம். லெட்ஸ் கிளியர் எவ்ரி திங். இப்போ திருப்பி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் ஷட் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ இப்போ அதே இது இப்போ நான் நோ ஷட் பண்ணாலும் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு நோட்டிஃபிகேஷன் நான் அந்த இன்டர்ஃபேஸை அப்பானதுக்கப்புறமா எனக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு கிரிட்டிக்கல்னஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு ட்ராப்பில் இன்ஃபர்மேஷன் ரிசீவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஸோ ட்ராப்புங்கிறது உங்களோட போர்ட் நம்பர் 162 யூஸ் பண்ணுது. ஸோ அதுதான் இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க 162. ஓகே, ஸோ இதுதான் எஸ்என்எம்பியை கான்ஃபிகர் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ பேசிக்கான கான்ஃபிகரேஷன் தான் எஸ்என்எம்பியில் நான் சொல்லியிருக்கிறது இப்போ. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், உங்களோட வாக் கெட் இன்ஃபர்மேஷன்லாம் உங்கள் டிவைஸ்லேருந்து ஃபெச் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண கமாண்ட். ரெண்டாவது விஷயம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ராப் வரதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம். ட்ராப்போட சர்வர் ஐபி கொடுத்துட்டு அதோட கம்யூனிட்டி வேல்யூ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா,
ஸோ அவ்வளோதான் உங்களோட எஸ்என்பி ட்ராப்புக்கு. ஸோ உங்களுக்கு இன்னொரு விஷயம் வேணுன்னா இதோட கம்யூனிட்டி வேல்யூ என்ன நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பிஜிஎஸ் பார்த்துக்கு நான் கம்யூனிட்டி வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் அந்த மாதிரி குவரிஸில் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் இட் அபவுட் எஸ்என்எம்பி. எஸ்என்எம்பியோட கான்ஃபிகரேஷன், பேசிக்கான கான்ஃபிகரேஷன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் குவஷன்ஸ் குவரிஸ் இருந்துச்சுன்னா ஐ ஜஸ்ட் அனலைஸ் அண்ட் ஐ வில் கிவ் யூ த இன்புட்ஸ் ஆன் திஸ். ஓகே, தேங்க்யூ.